வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் கட்டிங்கள் குருஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பாத்துக்க போறோம்னா, ஒரு சிறந்த வாஷிங் மிஷினை வந்து வாங்குறது எப்படி, அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பாத்துக்க போறோம். வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், என்னோட பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நம்பர் ஒன் அஃபோர்டபுள் வாஷிங் மிஷின் ஒன்று இருக்கு. அதாவது அந்த சிறந்த வாஷிங் மிஷின் நம்ம எப்படி தேர்வு செய்யணும், இந்த வாஷிங் மிஷின் வாங்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதில் என்னென்ன கோல்மால்கள் இருக்கும், அதை வந்து ஆஃபர் ரேட்டில் வந்து வாங்குறது எப்படி, டிஸ்கவுண்ட்டில், அதாவது ஆஃபர் டிஸ்கவுண்ட்டில் வாங்குறது எப்படி, அதை பற்றி எல்லாமே நம்ம ப்ரீஃபாக வந்து பார்த்துட்டு போகிறோம். வாஷிங் மிஷின் வரும்போது நம்ம வந்து ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தூக்கி வீசி எரிஞ்சிட முடியாது. ஏன்னா அது வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். குறைந்தபட்சம் அதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் இல்லைனா 10 வருஷம் வரணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து வாஷிங் மிஷினை தேர்வு செய்கிறோம். இந்த வாஷிங் மிஷினை வந்து தேர்வு செய்யும் போது நம்முடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள்ல இருப்பாங்க. ஏன்னா பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சிகரமான விஷயங்களை வந்து பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி வரும், இந்த பிராண்டை சூஸ் பண்ணிங்கன்னா 20 வருஷம் வரைக்கும் வாரண்டி கிடைக்கும். அப்போது மக்களுடைய எண்ணம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, 20 வருஷமும் எந்த பிரச்சனையும் வராது, பிரச்சனை வந்துன்னா அவங்க சரி செஞ்சு தந்துடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கும். சரி, அது அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறது தான். அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டார் ரூம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்டாரில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, போர்டுக்கு 20 வருஷம் தான் உங்களுக்கு வாரண்டி, அது சர்வீஸ் வாரண்டி, ரிப்ளேஸ் வாரண்டி, அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து அங்கே எழுதியிருப்பாங்க. கண்டிஷன் அப்ளை வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் பெரிய இடத்துல வந்து உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டி, 10 வருஷம் வாரண்டின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. சரியா, இப்போ இந்த வாஷிங் மிஷினை நான் வந்து ஏன் தெரிவு செஞ்சுக்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும், ப்ளஸ் வந்து கிளீனிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதோடய மோட்டார்ஸ் நல்லாயிருக்கும், லைஃப் வந்து அதிக நாள் வந்து கொடுக்கும். அதாவது நமக்கு வந்து லைஃப் கொடுக்கக்கூடிய காசுக்கு வந்து அதிக லைஃப் வரணும், தென் வந்து கரண்ட் பில்லு இந்த மாதிரி விஷயங்களும் கம்மியாக வரணும். அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அஃபோர்டபிலிட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி வாஷிங் மிஷினை தான் நம்ம தேர்வு செய்வோம். ஏன்னா நம்முடைய வியூவர்ஸில் நிறைய பேர் வந்து எல்லாமே மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து வாங்குறதே வந்து ஒரு கனவாக இருக்கும். ஸோ அந்த லிமிட்டுக்கு போகும்போது கரண்ட் பில் வர கம்மியாக வரணும், தென் திடீர்னு வாஷிங் மிஷினில் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் பார்க்கும்போது அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு சிறந்த வாஷிங் மிஷினோட லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஆஃபர், ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் ஆஃபரோட வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் குரூப்பும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அங்கே வந்து உங்களுக்கு அடிக்கடி ஆஃபர்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அலர்ட் வந்து கிடைக்கும். அப்போ நாசுக்காக சாதகமாக உங்களுக்கு வரக்கூடிய ப்ரைஸில், நல்ல ப்ரைஸில் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து பொருளை வாங்கிக்கலாம். ஸோ அதனால் அதை ரெண்டு குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி இந்த வாஷிங் மிஷின் வந்து நான் ஏன் அப்டேட் பண்ணுறேங்கிறத பார்த்துப்போம். ஏன்னா பழைய வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போஸில் வந்து வாங்கியிருந்தேன். போஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு பிராண்ட். பட் அந்த பிராண்டை பொறுத்த மட்டும் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கோலுமால் வேலைகளை வந்து காமிப்பாங்க. 5 வருஷம் வாரண்டி, 10 வருஷம் வாரண்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருக்கும், அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வாஷிங் மிஷினே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷினில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா, இந்த வாஷிங் மிஷினை நீங்கள் பாருங்கள். இது வந்து போஸோடது. இவங்க என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா 5 வருஷம் வாரண்டி தரோம்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுவாங்க. சரியா, அதில் கண்டிஷன் அப்ளையில் வந்து என்ன வரும்னா, இது வந்து ஃப்ரண்ட் லோடு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வரும்போது இங்கே வந்து ஒரு போர்டு இருக்கும். அவங்க 5 வருஷம் வாரண்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி மட்டும்தான் வரும். அந்த 2 இயர்ஸில் அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா அவங்க சரி செஞ்சு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அந்த 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் கை காசை போட்டு வந்து பண்ணோம். ஸோ அப்போ அந்த போர்டோட ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து நம்ம திரும்பவும் சரி செஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பொறுத்த மட்டும் போர்டு சரி செஞ்சு பண்ணுறது கரெக்டாக நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் அது அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம புதிய வாஷிங் மிஷின் வந்து மாற்றுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த பிராண்டில் இருக்குது. சரியா, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கிறது தான் ஐஎஃப்பி நான் தேர்வு செஞ்சுருக்கிறேன். ஐஎஃப்பியை பொறுத்த மட்டும் என்ன அட்வான்டேஜுங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாஷிங் மிஷின் நான் ஏன் தேர்வு செஞ்சேன் அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது அந்த வாஷிங் மிஷினில் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் தான் வாரண்டி இருந்துச்சு. இந்த வாஷிங் மிஷினை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 4 இயர் சூப்பர் வாரண்டி. இந்த சூப்பர் வாரண்டி வரனால நீங்கள் கொடுக்கக்கூடிய காசை வந்து நீங்கள் டெய்லி வந்து எவ்வளோ செலவாகுது, மந்த்லி எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூட அந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த மிஷின் ஏதாவது டேமேஜ் வந்தால் கூட இந்த வாஷிங் மிஷினில் நம்ம அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம். பெருசாக நமக்கு வந்து பாதிப்பு வராது. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. தென் இதுக்கு வந்து 10 வருஷம் ஸ்பேர் பார்ட்ஸ் சப்போர்ட் வந்து அவங்க தராங்க. இதை தவிர்த்து 10 வருஷத்துக்கு
மோட்டார் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. மோட்டாரை வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் வராது, ஏன்னா இதோட வைண்டிங் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதை நம்பி வாங்கலாம். அதனால அவங்க கண்ணை மூடிட்டு ஒரு 10 இயர்ஸ் வாரண்டி தராங்க. மெயினான விஷயம் அந்த 4 இயர்ஸ் சூப்பர் வாரண்டி, அங்கே ரெண்டு தான் கிடைக்குது, இங்கே டபுளாக கிடைக்குது. ப்ளஸ் வந்து ரேட்டு வந்து நமக்கு வந்து இது வந்து சீப்பாக இருக்கும். தென் இவங்களோட டெக்னாலஜி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு துணியை வந்து அழகாக போடுறோம்னு வச்சுக்குவோம், அதோட குவாலிட்டி தன்மை கிளீனிங் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அந்த ரீசனுக்காக தான் இதை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதான் இந்த பிராண்டை பொறுத்த மட்டும் இல்லை, இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி படி நிறைய வேறுபாடுகள் வரும். உங்களுக்கு சிறந்த வாஷிங் மிஷினோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்கள் மட்டும் அதை மட்டும் நீங்கள் தேர்வு செஞ்சால் போதும். சரியா பார்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நல்ல மிஷினோட லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நண்பா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து வாஷிங் மிஷின் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா போஷை வந்து ஒதுக்கிட்டோம். ஒதுக்கிட்டு இப்போ ஐஎஃப்ஏ தான் நம்ம ப்ரைமரியாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த வாஷிங் மிஷின் நமக்கு எதுக்காக தேவை, எதுக்காக வாங்குகிறோம், இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா இந்த பிராண்டை பொறுத்த மட்டும் இந்த பிராண்ட்லேயும் நிறைய மாடல்ஸ் மோசமான மாடல்ஸ் இருக்குது. அதனால தான் அங்கே நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறது தான் இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து ஒரு சில நல்ல மாடல்ஸோட லிஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கிறேன். இந்த மாடல் தேவைனாலும் இந்த மாடலோட லிங்கும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த மாடலில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின்னிங் டைப்பை வந்து அதாவது எவ்வளோ நேரம் ஸ்பின் ஆகணும் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் ஆர்பிஎம் லெவல்ஸு, ஸ்டீம், தென் டெம்பரேச்சரை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதை தவிர்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுக்கு வந்து 4 வருஷம் மிஷின் வாரண்டி இருக்குது, டபுளாக உங்களுக்கு கிடைக்குது. தென் இதோட ட்ரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ட்ரம்மாக இருக்கும். அதாவது திடீர்னு வந்து ட்ரம் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வாய்ப்பு கம்மி, கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணால். இந்த வீடியோவில் நீங்கள் இந்த வாஷிங் மிஷினை பற்றி தான் பார்க்குறீங்க, இனி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட்டாக பண்ணுறேன். அதாவது இந்த வாஷிங் மிஷினை எப்படி வந்து பாதுகாப்பாக பயன்படுத்துறது, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற வீடியோ நான் இன்னொன்று ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். இதில் வந்து ட்ரம் ஃபெயிலியர் வந்து வர்றது கம்மி. தென் வந்து இவங்களுடைய மோட்டார்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், காயில்ஸு. இதோட கிளீனிங் குவாலிட்டி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும், ஏன்னா மோட்டார்ஸ் அந்த அளவுக்கு கடக்கடைன்னு சுற்றும். முன்னாடி உள்ள ஐஎஃப்பியை பொறுத்த மட்டும் வைப்ரேட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், வைப்ரேஷன் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதை வந்து இந்த மாடல்ஸில் வந்து அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் வைப்ரேட் இருக்கும். ஏன்னா இது இந்த வாஷிங் மிஷின் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து குத்தி குத்தி துவச்சி தரதுனால அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கிளீனிங் குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த அதுக்கு அதுதான் மெயின் ரீசன் இது வாங்குறதுக்கு. நமக்கு வந்து கிளீனிங் நல்லா கொடுக்கணும், காசு கம்மியாக செலவாகணும். காசு எப்படி இதில் வந்து உங்களுக்கு கம்மியாக செலவாகும்னா, கம்மியான வாஷிங் லிக்யூடை தான் இது எடுத்துக்கும். கம்மியான வாஷிங் லிக்யூட்லேயே உங்களுக்கு நல்ல அவுட்புட்டு கொடுக்கும். தென் சென்னை மாதிரியான இடங்களில் வந்து இது கண்டிப்பாக செட் ஆகும், ஏன்னா இது வந்து மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 50% தண்ணியை வந்து சிக்கனமாக பயன்படுத்திக்கும். தென் வந்து இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதாவது ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு காமிக்கும் டைம், இத்தனை டைமில் இது கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்லிட்டு. அதுவே ஃபுல்லாக எல்லாமே துவச்சி பிழிஞ்சு காய வச்சே உங்களுக்கு கொடுத்துரும். தென் வந்து டம்பிள் வாஷ் இருக்குது, ஹாட் வாஷ், இந்த மாதிரி எல்லா விதமான அட்வான்ஸு ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறதுனால தான் இந்த வாஷிங் மிஷின் நம்ம தேர்வு செஞ்சுருக்கிறோம். ஸோ அதனால் தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இது எனக்காக நான் வாங்கியிருக்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் யோசித்து வாங்கியிருப்பேங்கிறத. ஸோ உங்களுக்காக ஒரு சிறந்த ஒரு வாஷிங் மிஷின் இது ஒரு தேர்வாக கூட இருக்கலாம். இந்த மாடலோட லிங்கும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த மாடலோட கம்மியான ரேட்டில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வேணாலும் அதோட லிஸ்ட்டும் நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து 6.5 kg, இதை விட அதிகமாக நீங்கள் துணி வந்து போட போகிறீங்கன்னா அதுக்கான லிஸ்ட்டும் நான் கீழே கொடுக்குறேன் சிறந்ததை பார்த்து. ஸோ தேவைப்படுறவங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளாடி இதை வந்து எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அந்த வீடியோ நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். தென் வந்து ஆஃபரில் வாங்குறதுக்கு, ஆன்லைனில் ஆஃபரில் வாங்குறதுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, தென் வந்து டெலிகிராம் குரூப் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு புதிய புதிய ஆஃபர்ஸ் கூப்பன் கோடு கிடைக்கும், அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் மட்டும். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நண்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிடிசியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அந்த சர்டிஃபிகேஷன் அதில் இருக்குது, தாராளமாக வாங்கிக்கலாம். இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸில் செஞ்சிக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.